ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மே 2019 எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் 2 வீடியோ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து பாருங்கள், எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் அதிக வீக்கத்தை கட்டுப்படுத்தும் நாவல் புரோட்டீன் மூலக்கூறை அடையாளம் கண்டுபிடித்துள்ளனர்? ஐஐடி கான்பூர். அதாவது எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் அதிக வீக்கத்தை கட்டுப்படுத்தும் நாவல் புரோட்டீன் மூலக்கூறை அடையாளம் கண்டுபிடித்துள்ளனர்? ஐஐடி கான்பூர். அடுத்து இரண்டாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் வெற்றிகரமாக 3D மனித தோல் மாதிரிகளை உயிர் அச்சிட்டனர்? ஐஐடி டெல்லி. 3D மனித தோல் மாதிரிகளை அச்சடித்த ஐஐடி பார்த்திங்கன்னா ஐஐடி டெல்லி. அடுத்து மூன்றாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், 36 ஆண்டுகளாக நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிதும் பங்காற்றி வந்த ஐஎன்எஸ் ரஞ்சித் போர்க்கப்பல் ஓய்வு பெற்றது. ஓய்வு பெற்ற இடம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அந்த ஓய்வு பெறும் நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் ஓய்வு பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸோ எத்தனை ஆண்டுகளாக அது வந்து போர்க்கப்பல் வந்து பணியாற்றியது அப்படின்னு கூட க்வெஸ்சன் கேட்கலாம். 36 ஆண்டுகள். அந்த கப்பலுடைய நேம் வந்து பார்த்துக்கோங்க, ஐஎன்எஸ் ரஞ்சித். அடுத்து நான்காவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், ஆர்க்டிக் கவுன்சிலின் பார்வையாளராக எந்த நாடு மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இந்தியா. ஆர்க்டிக் கவுன்சிலின் பார்வையாளராக இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸோ அடுத்து ஐந்தாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், அணுசக்தி உடன்படிக்கையிலிருந்து எந்த நாடு வெளியேற முடிவு செய்துள்ளது? ஈரான் நாடு. அணுசக்தி உடன்படிக்கையிலிருந்து எந்த நாடு வெளியேற முடிவு செய்துள்ளது அப்படின்னா ஈரான் நாடு. அடுத்து ஆறாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், குஜராத் அரசு வந்து ஒற்றுமை சிலை அருகே கடல் விமான திட்டத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது. ஒற்றுமை சிலை, அதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை வந்து அமைச்சாங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் கடல் விமான திட்டத்தை நிறுவ திட்டமிட்டுள்ளது. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், மனித நூலகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசத்தில் மனித நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ மனித நூலகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்து எட்டாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நுண் செயலியை உருவாக்கியுள்ளனர்? ஐஐடி பாம்பே. அந்த நுண் செயலியோட பேர் தான் AJID. எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நுண் செயலியை உருவாக்கியுள்ளனர்? ஐஐடி பாம்பே. அந்த நுண் செயலியோட நேம் வந்து AJID. ஸோ ஐஐடி தொடர்பான வினாக்கள் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய வினாக்கள் வந்து தனியாக ஒரு பேஜில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன் வந்து பாருங்கள், சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு கண்காட்சி 2019 எங்கு நடைபெற்றது? சிங்கப்பூர். சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற்ற இடம் சிங்கப்பூர். அடுத்து பத்தாவது க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் மெகா அறிவியல் கண்காட்சி எங்கு நடைபெற்றதுன்னா மும்பையில் நடைபெற்றது. இந்தியாவின் முதல் மெகா அறிவியல் கண்காட்சி நடைபெற்ற இடம் வந்து மும்பை. ஸோ டோட்டலாக பார்ட் 1 ஒரு 10 க்வெஷ்சன்ஸும் பார்ட் 2 ஒரு 10 க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். 20 க்வெஷ்சன்ஸ் இது வரைக்கும் மே மாதத்துக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு 10 முக்கியமான க்வெஷ்சன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.